Hello friends, welcome to Secret of Health and Beauty. Friends, இன்னைக்கு நம்ம சேனல் வழியா நம்ம friends எல்லாரையும் நான் மறுபடியும் மீட் பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எப்பவும் போல ஒரு அருமையான ஒரு சூப்பரான ஒரு வீடியோட தான் நான் வந்து உங்களை மீட் பண்ணியிருக்கேன். அது என்ன வீடியோனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கரும்பு அதாவது பொங்கல் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முழு கரும்பு நம்ம வீட்டில் வந்து வாங்கி வாசல்லாம் கட்டி வச்சுருப்போம். குழந்தைகள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள். இந்த மாதிரி சூப்பரான அருமையான கரும்பை வந்து நம்ம வந்து சாப்பிட்றதுனால நம்ம உடலை வந்து என்னென்ன நன்மைகள் ஏற்படுத்தும், இதில் என்னென்ன சத்துக்கள் வந்து நம்ம உடம்புக்கு டைரெக்டாக கிடைக்கும், கரும்பை வந்து யார் யாரெல்லாம் சாப்பிடலாம், யார் யார் சாப்பிடக்கூடாது, இது சாப்பிட்றதுனால நம்மளுக்கு வந்து எவ்வளோ உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி முழுசாக பார்க்க போகிறோம். இவ்வளோ ரொம்ப பயன் தரக்கூடிய இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க, முழுசாக பாருங்க. அப்போ தான் வந்து இந்த வீடியோட முழு பயன்கள் வந்து உங்களுக்கு வந்தடையும். ஏன்னா நீங்கள் கரும்பை வந்து நிறைய பேர் வந்து சாப்பிட்ருக்கே மாட்டோம், கரும்பு வந்து ஜூஸாக தான் குடிச்சிட்டு இருக்கோம். இந்த கரும்பை வந்து கண்டிப்பாக மென்று தான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றோம். இந்த மென்று கரும்பை சாப்பிட்றதுனால உங்களுக்கு எவ்வளோ பயன்கள்னு சொல்லி இந்த வீடியோ முழுசு நான் சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை கண்டிப்பாக மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கூட இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு கீழே இருக்குள்ளேயே சப்ஸ்கிரைப் பட்டன், அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள். இந்த பெல் பட்டனை டச் பண்ணால் மட்டும்தான் நம்ம சேனலில் வர புத்தம்புது வீடியோக்கள் எல்லாமே வந்து உங்களை அப்பப்போ காமிச்சு நோட்டிஃபிகேஷனில் புதுசாக காமிச்சு நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப பயன் தரக்கூடியதாக இருக்கும். ஏன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எக்கச்சக்கமான வீடியோக்கள், அதாவது பெண்களோட முகத்தை நல்லா சூப்பராக பளபளன்னு வச்சுக்கிறதுக்காக ஃபேஷியல் க்ரீமாக இருக்கட்டும், அவங்களோட ஹேரை வந்து நல்லா நீளமாக கருமையாக வளர்க்குறதுக்கு ஹேர் ஆயிலு, ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வெள்ளை முடிகள் இருக்கும், வெள்ளை முடிகள் செம்பட்டை முடிகள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான முடிகளை கருமையாக மாற்றுறதுக்கான ஹேர் டை, அதாவது முற்றிலும் இயற்கையானது எந்தவித கெமிக்கல்ஸ் கலக்காத ஹேர் டையாக இருக்கட்டும், ஹேர் பேக்காக இருக்கட்டும், இல்லை வெயிட் லாஸ்க்கு வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தாய்மார்களுக்கு குழந்தைகளுக்கு கர்ப்பிணிகளுக்கு வயதானவங்களுக்கு சொல்லி எக்கச்சக்கமான வீடியோகள் எல்லாருக்கும் தேவைப்பட்ட அனைத்து வீடியோக்களும் வந்து நாங்கள் அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். இது எல்லாத்தையும் நீங்கள் சூப்பராக பார்த்து பயனடையலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே பொங்கல் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னாலே எல்லாருக்குமே வந்து சின்ன குழந்தைகளுக்கு பெரியவங்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு கொண்டாட்டமாக இருக்கும். ஏன்னா பொங்கல்னால் சின்ன பிள்ளை என்ன நினைப்பாங்கன்னா நிறைய நாள், அதாவது பொங்கலுக்கு தான் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல நிறைய நாள் லீவ் வரும், ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் சேர்ந்த மாதிரி லீவ் வரும். அதனால் குழந்தைகள்லாம் நிறைய லீவ் கிடைக்கும், ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொந்தக்காரங்களை பார்க்கலாம்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. நிறைய கரும்பு சாப்பிடலாம், பொங்கல் சாப்பிடலாம், வெளியே சுற்றி பார்க்கலாம்னு சொல்லி அவ்வளோ ஆனந்தமாக இருப்பாங்க. பெரியவங்களும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அந்த இப்போலாம் இருக்க அந்த பிஸி செட்டூலில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒர்க் பண்ணுறவங்களாம் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு ரிலாக்ஸ்டாக அதாவது மைண்ட் வந்து ஒரு ஃப்ரீயாக இருக்கிற ஒரு இது என்னென்னா அது பொங்கல் தான். பொங்கல் வந்துச்சு அப்போ நம்ம சொந்த ஊருக்கு போகலாம், நம்ம சொந்தக்காரங்களெல்லாம் பார்க்கலாம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம், பழைய நினைவுகள் நிறையா பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஷேர் பண்ணுறது எவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு திருவிழானா அது பொங்கல் திருவிழா தான். பொங்கலில் ரொம்ப ஹைலைட்டாக இருக்குது என்னென்னா பொங்கல் தான், அந்த சக்கரை பொங்கல் வைப்பாங்க வரல, அதுதான் சக்கரை பொங்கலுக்கு இணையான ஒரு சூப்பரான இன்னொரு நினைவு என்ன அப்படின்னா கரும்பு. ஏன்னா அந்த கரும்பு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லா சீசன்லேயும் வந்து கண்டிப்பாக கிடைக்காது. இந்த தை மாதம் அந்த தைப்பொங்கல் வந்தால் மட்டும்தான் அந்த கரும்பு வந்து ரொம்ப அதிகமாக வந்து கிடைக்கும். இந்த கரும்பை வந்து ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சாப்பிட்றதுனால நமக்கு வந்து என்னென்ன நன்மைகள் வந்து உடம்புக்கு வந்து கிடைக்க போதும் அப்படி தான் முழுசாக பார்க்குறோம். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இன்றைக்கு இருக்க அதை முந்திலாம் பார்த்தீங்கன்னா நம்ம அப்பாட்டெல்லாம் கேட்டு பார்த்தாலே தெரியும், உட்காந்த இடத்துலையும் ஒரு முழு கரும்பு கொடுத்தாலும் உரிச்சு அப்படியே சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு வந்து அவங்களோட பல்கள் பற்கள் வந்து அவ்வளோ திடமாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி இருக்க நம்ம குழந்தைகள் வந்து பல் வந்து அவ்வளோ பலமாக இருக்கான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. ஒரு குழந்தைகிட்ட வந்து கரும்பு பிச்சு கொடுங்களேன் அவங்க சாப்பிடவே மாட்டாங்க, லைட்டாக ரெண்டு உரி உரிப்பாங்க, எனக்கு பல் வலிக்குது, ரத்தமாக வருது, ஈரெலாம் ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லி கரும்பு கொடுத்துட்டு போயிடுவாங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஒன்று என்ன செய்வோம்னா பிள்ளைங்க கரும்பு சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்வோம்னா ஒருத்தர் வந்து கரும்பை வந்து ஜூஸ் மாதிரி போட்டுருவாங்க. ஏன்னா கடையிலே பார்த்தீங்கன்னா கரும்பு ஜூஸ் எடுத்து ஈஸியாக கொடுத்துட்ருக்காங்க, இங்கெல்லாம் எப்பயாவது ஒரு கடையெல்லாம் கொடுப்பாங்க, ஆனால் இப்போ வந்து கரும்பு ஜூஸ் எடுக்கணும்னு சொல்லி முக்குக்கு முக்குக்கு வந்து இந்த பொங்கல் வந்து கடை போடுறாங்க. இந்த மாதிரி கடையெல்லாம் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப ஆதங்கமாக இருக்கும். ஏன்னா கரும்புன்றது உரிச்சி நம்ம சாப்பிட்றதானே, இதே அப்படி ஜூஸ் போட்டு குடிக்கிறாங்கன்னு சொல்லி நான் பல வகையில் வந்து ஆதங்கப்பட்டிருக்கேன். ஏன்னா கரும்பை வந்து உரிச்சி முறிச்சு அப்படியே மென்று சாப்பிடும் போது பார்த்தீங்கன்னா நம்ம பற்கள் வந்து அவ்வளோ பயமாகும். அதனால தான் அப்போ வயசான காலத்தில் கூட அவங்க கரும்பு வந்து உரிச்சு உரிச்சு தான் சாப்பிடுவாங்க. அவங்க பல்கள்லாம் அவ்வளோ எப்படி பலமாகச்சு, இந்த மாதிரி கரும்பு சாப்பிட்றது, எலும்புகளை நல்லா கடித்து சாப்பிட்றது, இந்த மாதிரி சாப்பிட்டனால தான் அவங்களோட பற்கள் வந்து அவ்வளோ பலமாக இருந்திருக்கு. அதாவது கரும்புகள் அதை உரிச்சு சாப்பிட்றோம் இல்லையா, இந்த மாதிரி சாப்பிட்றதுனால
வாய் துர்நாற்றம் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா வேகமாக அந்த வாய் துர்நாற்றம் பிரச்சனை வந்து சரியாயிரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பல்லு வந்து இந்த ஈரில் ரத்தம் அடிகிறது, ரத்த கசிவு இருக்கும், ஒரு சில ஈர்கள் வந்து வீக்கமாக இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனை வந்து நம்ம உடனே செய்யணும்னா பல் டாக்டரை போய் பார்க்குறது, ஃபீஸ் கொடுத்து அப்பாயின்மெண்ட் வாங்கி ரொம்ப நேரத்தை நம்ம செலவழித்து உட்காந்து பார்த்து வருவோம். இதனால தான் நம்ம பல் பிரச்சனை வந்து சரியாகுதுன்னு நினச்சிருப்போம். ஆனால் இயற்கையான முறையில் கரும்பை கடித்து சாப்பிட்டாலே போதும், நம்ம பல்ல இருக்க நிறைய ப்ராப்ளம் வந்து வேகமாக சரியாயிடும். ஒரு சில அந்த பல் அந்த அந்த இது இருக்கு இல்லையா, கரும்பை கடிக்கும் போது ரத்தம் வருதுன்னு பயந்துவாங்க, கண்டிப்பாக பயப்படாதீங்க. அதுக்கடுத்து நம்ம உரிச்சு உரிச்சு சாப்பிடும் போது பார்த்தீங்கன்னா அந்த கெட்ட ரத்தம் வெளியேறி உங்கள் பற்கள் வந்து நல்லா பலப்படுறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா கரும்பு, அந்த கரும்பு சாப்பிடும் போது அந்த ஜூஸால் பார்த்தீங்கன்னா நம்மளோட வயிறு வந்து அந்த வயிற்றில் இருக்க செரிமான பிரச்சனைகள் எல்லாமே வந்து வேகமாக சரியாகும். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வயிற்றில் மந்தத்தன்மை இருக்கிறது, கொழுப்புகள் கெட்ட கொழுப்புகள் அங்கங்கே தங்கி பார்த்தீங்கன்னா வயிற்றில் மலச்சிக்கல் பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி நிறைய ப்ராப்ளம் வந்துட்டுருக்கும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு சரியாகணும் அப்படின்னா நீங்கள் கரும்பு சாப்பிட்டாலே போதும், வயிற்றில் இருக்க செரிமான ப்ராப்ளம் எல்லாமே வந்து வேகமாக சரியாயிரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சிறுநீரக கல் வந்து நிறைய பேருக்கு ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இப்போ நிறைய பேர் ஒர்க் பண்ணுறவங்களாக இருக்காங்க வரல, இப்போ முதலாம் பார்த்தீங்கன்னா வேலை பார்க்குறவங்க நடந்துகிட்டே இருப்பாங்க, இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ வந்து நிறைய பேர் சிஸ்டம் முன்னாடி உட்காந்து ஒர்க் பண்ணுற வழியாக இருக்கும், அதாவது ரொம்ப உட்காந்தே இருக்கும் பாருங்கன்னா இந்த மாதிரி உட்காந்துட்டே இருக்கும்போது என்னென்னா நான் வந்து பாத்ரூம் கரெக்டாக போகிறதே கிடையாது, டைமிங் பாத்ரூம் போகாமல் தண்ணி குடிக்காமல் இருந்து பார்த்தீங்கன்னா சிறுநீரக கற்கள் வந்து உருவாகி இந்த கற்களை வேகமாக வெளியேற்றுறது இந்த கரும்பு சாறால் தான் முடியும். கரும்பு இப்போ சப்போஸ் உங்களை கரும்பு சாப்பிடவே முடியலன்னா கரும்பு ஜூஸ் வந்து வாங்கி குடிக்க பாருங்க. இந்த கரும்பு ஜூஸ் குடிக்கிறனால நம்மளுக்கு சிறுநீரக கல் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அந்த சிறுநீரக கல் எல்லாமே கரைஞ்சி காணாமலே போயிடும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், தொண்டை புண் வந்து வேகமாக சரியாயிருக்கும், அதாவது இந்த மாதிரி தொண்டை புண் வந்துச்சுன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்கும், ஒரு சிலருக்கு எச்சு கூட முழுங்க முடியாது, அந்தளவுக்கு வந்து வேதனை தரக்கூடிய அந்த தொண்டை புண்ணை இந்த கரும்பு ஜூஸால் வேகமாக வந்து சரி பண்ணிடலாம். நம்ம இதயத்தை கூட வந்து பாதுகாக்கக்கூடிய தன்மை வந்து இந்த கரும்பில் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் மீல் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக கரும்பு சீசனில் கரும்பை மிஸ் பண்ணாதீங்க, வாங்கி சாப்பிடுங்க. ஏன்னா கரும்பால் எவ்வளோ பயன்கள்னு சொல்லி முழுசாக பார்த்துக்கணும். மீல் கரும்பை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிடுங்க. இப்போ பார்த்தோம் இல்லையா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக அந்த வீடியோவை கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதேமாரி ஒரு அற்புதமான ஒரு சூப்பரான ஒரு வீடியோவோட நான் வந்து உங்களை நாளைக்கு மறுபடியும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.